அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சவுதி அரேபியாவின் முக்கிய செய்தி தொகுப்பு சவுதி அரேபியாவில் இப்பொழுது மூன்றாம் கட்ட உம்ரா யாத்திரை நடைபெற்று வருகின்றது இதில் பங்கேற்கும் அனைத்து நபர்களுக்கும் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் ஜம் தண்ணீர் பாட்டில்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது இரண்டு புனித மசூதிகளின் விவகாரத்தின் பொது பிரசிடென்ட்ஸ் மக்காவின் கிராண்ட் மசூதியில் ஒரு மணி நேரங்களுக்கு ஒருமுறை அங்கு யாத்திரை செய்யும் யாத்திரைகளுக்கு உம்ரா யாத்திரை பக்தர்கள் மத்தியில் ஜம் தண்ணீர் குடிப்பதற்காக அவர்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது என்பதையும் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது மேலும் நுழைவாயில் நீர் சேவை வழங்குவதற்காக திணைக்கலன் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கின்றது மேலும் முதல் கட்டத்தில் சுமார் ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட ஜம் ஜம் பாட்டில்கள் அங்குள்ள யாத்திரைகளுக்கு விநியோகிக்கப்பட்டதாகவும் இரண்டாம் கட்டத்தில் சுமார் ஏழு லட்ச பாட்டில்கள் அங்குள்ள அனைத்து யாத்திரைகளுக்கும் விநியோகிக்கப்பட்டதாகவும் அஜ் மற்றும் உம்ரா அமைச்சகத்தின் மூலம் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது மேலும் புனித மசூதியில் அனைத்து இடங்களிலும் தொழிலாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர் அங்கு வரும் யாத்திரைகள் அனைவருக்கும் ஜம்ஜம் பாட்டில்கள் விநியோகிக்கப்படுவதாகவும் ஒரு தகவலை ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகத்தின் மூலம் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த புனித நீரை அனைவருக்கும் வழங்குவதற்காக சுமார் அறுநூறு தொழிலாளர்கள் அங்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக ஹஜ் அதிகாரிகள் மூலம் இந்த தகவல் அளிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் ரியாத்தில் உள்ள மனிதவள மற்றும் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கிளை ஆய்வுத்துறையால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டு தொழிலாளர் அமைப்பின் சுமார் நானூறுக்கு மேற்பட்ட விதிமீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதை செயல்படுத்தும் விதிமுறைகள் அவர்களுக்கு எதிரான முறையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் மனிதவள மற்றும் மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வேலைவாய்ப்பு விதிமுறைகளை பின்பற்றும் முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் என்பதை உறுதி செய்வதற்காக அக்டோபர் மாதத்தில் மால்கள் மற்றும் கடைகளில் மேற்கொள்ளப்பட்ட சுமார் இருபத்தி ஓராயிரம் ஆய்வு அறிக்கையின் பொழுது நானூறு விதிமீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலமாக ஒவ்வொரு கடைகள் மற்றும் மால்களிலும் பணிபுரியும் தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளதாக மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலம் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது மேலும் விதிமீறல்கள் செய்யும் முதலாளிகளை புகார் செய்வதற்காக சவுதி அரேபிய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஒருங்கிணைந்த கட்டணமில்லா எண் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அந்த எண் ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று ஒன்று எந்த எண்ணிற்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் மனிதவள மற்றும் மேம்பாட்டு அமைச்சகத்தின்கு தெரிவிக்கலாம் அதன் மூலம் உங்களுக்கு சரியான தகவல்கள் மற்றும் அதன் மூலம் சரியான தீர்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் பிசிஆர் சான்றிதழ் எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அரசு துறையின் மூலம் எடுக்கப்படும் பிசிஆர் சான்றிதழ் ஒரு சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வருகின்றது இதன் காரணமாக தனியார் துறையினிடமிருந்தே பிசிஆர் சான்றிதழ் எடுத்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதில் சவுதி அரேபியாவில் ரியாத் பிராந்தியத்தில் சுமார் இருநூற்றி எண்பது ரியாலுக்கு மட்டுமே பிசிஆர் டெஸ்ட் எடுத்து தரப்படுகின்றது இது சவுதி அரேபியாவிலேயே மிக மிக குறைந்த விலை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஷிஃபா அல் ஜாகிரா பாலிக்ளினிக் என்ற நேமில் உள்ள இந்த முகவரிக்கு நீங்கள் அதில் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தேவைப்பட்டவர்கள் இந்த முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த பிசிஆர் சான்றிதழை எடுத்து செல்வதற்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றோம் மேலும் உங்களது நண்பர்களுக்கும் இந்த தகவலை பகிருங்கள் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கும் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு சவுதி அரேபியாவின் தொழிலாளர்கள் சீர்திருத்த ஒரு சில நடைமுறைகளை இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமான முழு விவரங்கள் அடங்கிய ஒரு வீடியோ பதிவு நாளைய தினம் பதிவேற்றம் செய்யப்படும் தேவைப்பட்டவர்கள் இதனை சென்று பார்வையிடுங்கள் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்படும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் மற்றும் இரத்த தானம் அதற்கான ஒரு வாய்ப்பு இப்பொழுது சவுதி அரேபியாவில் உள்ள ஜித்தா பிராந்தியத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இரத்த தானத்திற்கு தமிழ்நாடு தௌகித் ஜமாத் மற்றும் கிங் அப்துல் அசீஸ் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இரத்த தான முகாம் வருகின்ற நவம்பர் ஆறாம் தேதி மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரத்த தான முகாம் நடைபெற இருக்கின்றது இதில் தேவைப்பட்டவர்கள் இதில் இணைந்து உங்களது இரத்த தானம் வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது மேலும் இந்த இரத்ததான முகாமிற்கு நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் அதற்கு கீழே உள்ள தொடர்பு எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்கு செல்ல வேண்டும் என்பதற்கான முழு விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது நடைபெறும் இடம் கிங் அப்துல் அசிஸ் மருத்துவமனை இரத்த வங்கி ஹல் மஹால் ஜித்தா என்ற இடத்தில் இந்த இரத்ததான முகாம் நடைபெறுகின்றது இந்த இடத்திற்கு நீங்கள் செல்வதற்கு வாகன வசதி தேவைப்பட்டால் அதற்கும் அவர்கள் ஏற்பாடு செய்து தருகின்றார்கள் மனிதர்களாகிய நாம் வருடத்திற்கு ஒரு முறையாவது இரத்த தானம் வழங்குவது மிக அவசியமான ஒன்றாக உள்ளது இதன் மூலமாக நம் உடலில் உள்ள செல்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்படுகிறது என்பது ஒரு அறிவியல் பூர்வமான அறிவிப்பு என்பது இதில் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவின் இன்றைய கொரோனா நிலவரம் புதிய கொரோனா நோய் தொற்று நானூற்றி இருபத்தி ஆறாக பதிவாகியுள்ளது இதனால் மொத்த நோய் தொற்றின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாக உள்ளது புதிதாக மீண்டு வந்தவர்களுடைய எண்ணிக்கை நானூற்றி நாற்பத்தி ஒன்றாக பதிவாகியுள்ளது இதனால் மொத்தம் மீண்டு வந்தவர்களுடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்காக உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சுமார் பதினைந்து நபர்கள் புதிதாக இறந்துள்ளனர் இதன் காரணமாக மொத்தம் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஐயாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது இப்பொழுது ஆபத்தான நிலையில் உள்ளவர்களுடைய எண்ணிக்கை எழுநூற்றி முப்பத்தி ஆறாக உள்ளது இப்பொழுது சிகிச்சை பெற்று வருவர்களுடைய மொத்த எண்ணிக்கை ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்றாக உள்ளது என்பது சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவின் மன்னர் கிங் சல்மான் அவர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் கேயர் ரிலீஃப் என்ற ஒரு அமைப்பு பல ஆண்டு காலங்களாக செயல்பட்டு வருகின்றது இந்த அமைப்பின் மூலமாக பேரிடர் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு முழுவதும் அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதில் ஒரு பகுதியாக இப்பொழுது பேரிடர் ஏற்பட்ட எமினி நாட்டில் சுமார் பன்னிரெண்டாயிரம் பைகள் அங்குள்ள மக்களுக்கு வழங்கப்பட்டது அதில் அவர்களுக்கு துணிமணிகள் அடங்கிய ஒரு பையும் வழங்கப்பட்டது இப்பொழுது எமினியில் அதிக குளிர்காலம் என்பதால் குளிர்காலத்திற்கு ஏற்றவாறு அதில் துணிமணிகள் அடங்கிய ஒரு பைகள் கொடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கின்றது இந்த அமைப்பு மே இரண்டாயிரத்தி பதினைந்தில் தொடங்கப்பட்டிருக்கின்றது இந்த மையம் பல்வேறு உலகளவில் லாப நோக்கற்ற நிறுவனங்களுடன் கூட்டாக சுமார் நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர் மதிப்பிலான பல மனிதாபிமான திட்டங்களில் பங்கேற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மையம் நிறுவப்பட்டதிலிருந்து சுமார் ஐம்பத்தோரு நாடுகளில் சுமார் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது என்றும் சமீபத்திய கேஎஸ் ரிலீப்பின் அறிக்கையின்படி அதன் பல்வேறு திட்டங்களிலிருந்து அதிக அளவில் உதவி செய்த நாடுகளின் பட்டியலில் ஏமன் பாலஸ்தீன் சிரியா சோமாலியா மற்றும் பல நாடுகள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளது என்று கேஎஃப் ரிலீப்பின் மூலம் ஒரு தகவல் இன்றைய தினம் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவில் மூன்றாம் கட்ட உம்ரா இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதில் அதிக அளவிலான வெளிநாட்டு பயணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இதன் காரணமாக மதினாவில் அதிக அளவிலான விமானங்கள் வந்து செல்கிறது என்று சவுதி அரேபியாவின் விமானப் போக்குவரத்து துறையின் மூலம் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இத்துடன் சவுதி அரேபியாவின் முக்கிய செய்திகள் முடிவடைந்தது நன்றி வணக்கம்